நண்பர்களே, சமீபத்தில் திரு சீமான் அவர்கள் வந்து, நான் பிஜேபியோட பி டீம் இல்லை, நான் தான் ஏடிஎம், என்னை ஃபாலோ பண்ணி தான் பிஜேபி இருக்காங்கன்னு ஒரு உண்மை ஒத்துட்டு இருக்காரு. நாகேஸ்வரில் ஒத்துருந்துட்டான் அப்படின்னு அந்த மாதிரி ஒத்துட்டுருக்காரு. என்னென்னா, நான் திருவள்ளுவரத்துக்குனா அப்புறம் தான் அவங்க திருவள்ளுவர் இது பண்ணாங்க, நான் வந்து ராஜராஜ சோழன் இது பண்ணேன் அப்புறம் தான் அவங்க ராஜராஜ சோழன், நான் முருகனை கையில் பிடிச்சேன் அதுக்கப்புறம் தான் அவங்க வேலை எடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது ஒரு வகையில் உண்மைதான். எப்படின்னா, இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, சீமானுக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும்னா, இயேசுநாதருக்கு வந்து நிறைய ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க, அது இயேசுநாதருக்கு முன்னாடி நிறைய தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. அதில் இயேசுநாதரோட சம காலத்திற்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு தீர்க்கதரிசி இருப்பார், அவரை போய் கேட்பாங்க, நீங்கள் தான் மெசியாவா அப்படின்னு. இல்லை இல்லை, மெசியா வரப்போகிறாரு, நான் வந்து அவரோட காலடியை கூட அவுக்க தகுதியுடைய அவனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதையை செமைப்படுத்த தான் நான் வந்திருக்கேன், அவர் வரப்போகிற பாதையை செமைப்படுத்த தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த அடிப்படையில் சீமான் இப்போ என்ன செய்கிறாருன்னா, அவர் ஏடிஎம் இல்லை, அவர் அவர் பிடிஎம் இல்லை, அவர் ஏடிஎம் கரெக்டு தான். எப்படின்னா, அவர் தான் இப்போது பாதையை சரிபடி கொடுக்குறாரு பிஜேபிக்கு. இப்போ பிஜேபி என்ன செஞ்சிடணும்னா, இந்தியா பூரா ஒரே இடத்துல எல்லா இடத்துலையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கோஷம் போடும், இந்தியா பூரா சிவாஜி தான் பெரிய மன்னர்னு பேசும், இந்தியா பூரா ஹிந்து தர்மத்துக்கு அடையாளம் வந்து சிவாஜி அப்புறம் வந்து அப்படின்னு ஜெய் ஸ்ரீராம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிவிடும். சமஸ்கிருதம் தான் பெரிய லாங்குவேஜ் நல்லா சொல்லிவிடும். ஆனால் ஸ்ரீராம் சீமான் வந்து என்ன பண்ணிடுறாரு, ஸ்ரீராம் நல்ல பேர் சீமான் வந்து என்ன செஞ்சுறாருன்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியல, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஜெய் ஸ்ரீராம்னா சொல்கிறீங்கன்னா பலிக்காது, தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு கடவுள் இருக்காரு, அவர் முருகன், அவரை தான் நீங்கள் கையில் எடுக்கணும், நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதை பார்த்து நீங்களும் எடுங்கிறாரு. அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் போய் நீங்கள் சமஸ்கிருதெல்லாம் பேசுகிறீங்கன்னா தமிழர்கள் பிடிக்காது, அவங்க திருவள்ளுவரை தான் கொண்டாடுவாங்க, அதனால் நீங்கள் திருவள்ளுவரை எடுங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு, நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் எடுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் போய் சிவாஜியை பற்றி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா சிவாஜி வந்து சிவாஜியோட வம்சாவளியை வந்து இதெல்லாம் ஆண்டிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு பிடிக்க பிடிக்காது, அவங்களுக்கு ராஜராஜ சோழன் தான் பிடிக்கும், நீங்கள் ராஜராஜ சோழனை கையில் எடுங்கிறாரு. இப்போ இதை எப்படி சொல்லணும்னா, இந்த நாத்திகன் இருக்கார்ல, அவருக்கு அவரை வந்து ஆபாச இது போட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அவர் அதிமுக அரசாங்கத்தில் கைது பண்ணாங்க. அவர் வந்து 20 கிட்டத்தட்ட கடவுளர்களை பற்றி போட்டார். ஆனால் அந்த 20 கடவுளர்கள் வந்து ராமனை பற்றி சரஸ்வதியெல்லாம் பற்றி போட்டதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் அது எதையுமே இவங்க பேசவே இல்லை. இப்போ வரைக்கும் யாருமே அவர் மற்ற கடவுள்கள் பற்றி பேசுனதை எதையுமே பேசாமல் பர்டிகுலராக ஒரு கடவுள்னு அவங்க தேர்ந்தெடுத்தது முருகனை மட்டும்தான். ஏன்னா தமிழர்கள் வந்து முருகனை தங்களோட தமிழ் கடவுளாக நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் ராமனை பற்றியோ சரஸ்வதியை பற்றி பேசினா அவங்க படம் ஆடிட்டு போயிடுவாங்க, பெருசாக அதை மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது ஹட்டாகுங்கிறத கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுக்கிறது, அந்த 20 பேரில் தேர்ந்தெடுத்த முருகனை மட்டும்தான் இவங்க இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபிஸுமே, இப்போ சங்கிகளும் சரி பிஜேபிகளும் சரி, அவங்களுமே ஏன் நீ அதில் ராமனை சொன்ன சரஸ்வதியை சொன்னா கேட்கவே மாட்டாங்க. அவங்களும் முருகனை ஏன் சொன்னதுன்னா கேட்பாங்க. இந்த ஏன் இந்த முருகனை கேட்கணுங்கிறத சொன்ன சொல்லி கொடுத்தது இருக்குல்ல, அதுதான் சீமான். அதை தான் சொல்கிற சீமான், நான் தான் வழிகாட்டி அவங்க என்னோட ஃபாலோயர்ஸுங்கிறது. ஏன்னா அந்த 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 நாத்திகன் பேசுனதில் உள்ள அந்த முருகனுக்கு எதிரான ஆடியோ பரப்புனதே சீமான் தான். சீமானுக்கு வந்து சீமான் வெளியிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பெருசாகவே எடுத்தாங்க. அப்போது அவங்களுக்கே தெரியாத வழிகள், தமிழர்கள்கிட்ட எப்படி உள்ளே போகணுங்கிறது, திராவிட பெருஞ்சு வரணும் ஒரு இது இருக்குது, திராவிட இயக்கங்கள் வந்து இதை ஒரு பெரிய சங்கிகளும் சனாதனவாதிகளும் உள்ளே வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கோட்டையை பெரியார் அண்ணா கலைஞர் மூணு பேர் கட்டி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளார நுழையவே முடியாது. அப்போ அதில் எது எந்த கல் எடுக்கலாம் அப்படிங்கிறது, எந்த கல் எடுக்கலாங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் உள்ளாரே ஒரு எட்டப்பனும் வேணும் இல்லை, அந்த எட்டப்பன் வேலையை தான் இப்போ சீமான் செய்கிறாரு. நீங்கள் போய் ஸ்ரீராம்லாம் சொல்லிடாதீங்க, ராமனெல்லாம் தூக்கிடாதீங்க, இங்கே தமிழர்கள் வந்து முருகனை தான் எடுப்பாங்க அப்படிங்கிற அந்த வழிகாட்டுற வேலையை தான் சீமான் செய்கிறாரு. அதைத்தான் சீமான் சொல்கிறாரு, நான் தான் அவங்களுக்கு வழிகாட்டி என்ன தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இது எப்படி புரியுது, இல்லை நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன் நான். அந்த அது வந்து எப்படி செய்கிறதுனாக்க, கரெக்டாக இது வந்து என்ன ஒரே ஒரு இது, தமிழர்கள்கிட்ட உள்ள வீக் பாயிண்ட்டு, இல்லைன்னா தமிழர்கள் எந்த விஷயத்துக்கு தங்களை எந்த பாயிண்டில் உருகுவாங்க மெல்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. முருகன்னா தமிழ் கடவுள், அவரை போய் இது பண்ணிங்களே அப்படின்னு சொல்கிற அந்த இது இருக்குல்ல, அந்த எட்டப்பன் வேலை. இது வந்து முருகனை கொண்டாடுறதோ இல்லை ராஜராஜ சோழனை கொண்டாடுறதோ திருவள்ளுவர் கொண்டாடுறது தமிழர்கள் இவ்வளோ நல்லா செய்யலையா? கலைஞர் வந்து 25 வருஷம் பாடுபட்டு திருவள்ளுவருக்கு செலவச்சிருக்காரு,
திருவள்ளுவர் கோட்டம் கட்டியிருக்காரு. ராஜராஜ சோழனோட சதய விழா வந்து கலைஞரோட இதில் ஏற்பாடு, ராஜராஜனுக்கு கோயிலில் அந்த இதில் ஒரு சிலை இருக்கும், அதுவே கலைஞர் வச்சது தான். ராஜராஜ சோழன் கலைஞரை கொண்டாடாதவரை, கலைஞர் ராஜராஜ சோழனை கொண்டாடாதவரை. மூணாவது வந்து முருகன், திருச்செந்தூர் முருகனுக்கு வேல் காணா போயிடுச்சுன்னு பாத யாத்திரை போராட்டம் நடத்துனவங்க திமுக காரங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே என்னன்ட்டு. ஆனால் இது இந்த எதை எதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறோமோ அதவே நம்மளோட வீக் பாயிண்ட்டாக ஆக்கி எதிர்கிட்ட போட்டு கொடுக்குற அந்த துரோக வேலை இருக்குல்ல, அதை செய்யறதுல சீமான் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதனால தான் சீமான் சொல்கிறாரு, நான் அவங்களோட ஃபாலோயர் நான் இல்லை, என்னோட ஃபாலோயர் தான் அவங்கங்கிறது. இது கரெக்டான பாயிண்ட் தான், ஒத்துக்க வேண்டிய பாயிண்ட் தான். உங்களை பார்த்து தான் அவங்க உள்ளே வருவாங்க. நீங்கள் இப்போ ஸ்ரீராம் போட்டுறாதீங்களா, வந்து முருகன் சொன்னீங்கன்னா தானே தமிழர்கள் உங்களை கவனிப்பாங்கன்னு சொல்லி கொடுக்குறதுல, உங்களை அடிச்சுக்க யார் இருக்கா?